வெல்கம் டு பிராக்கோஸ் பிளாக்சஸ் யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம என்கேம் சப்ஜெக்டை பார்த்துட்டு இருக்கோம். என்கேம் சீரீஸ் சூப்பராக போயிட்டு இருக்கு. வழக்கம் போல என்கேம் சீரீஸ் ஒன்லேருந்து ஃபாலோ பண்ணுங்க, அப்போ தான் உங்க எல்லாருக்கும் என்கேம் சீரீஸ் கிளியராக போயும். சரி, இன்னைக்கு சப்ஜெக்ட் போயிடலாம். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, இப்போ இந்த டயராம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த டயராம்ல உங்களுக்கு மட்டும் இதோட ரிசல்ட் எங்க வின்னுங்கிறது தெரியும், பட் எப்படி அக்யூரேட்டா வின்னுங்கிறது தெரியுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் நீங்க வெரி ஷார்ப் இன் தி எண்ட் கேம். ஒருவேளை உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கறது உங்களுடைய விருப்பம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு, ஸ்கிப் பண்ணாம பாஸ் பண்ணிட்டு என்கேம் சீரீஸ் ஒன்ன ஓபன் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஆகும், 1, 2, 3, 4 போறதுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் வச்சு இதை திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பயங்கரமா புரியும். ஏன்னா எல்லா கீ ஃபீச்சர்ஸும் என்கேம் சீரீஸ்ல இருந்து உங்களுக்கு எவ்ரி திங் ஃபாலோ ட்ரை வந்துட்டே இருக்கு. அதனால அதை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ரைட், இது வின்னுங்க தெரியும், எப்படி வின் அப்படிங்கிறது தான் இந்த சப்ஜெக்ட். நீங்களும் பாருங்க, உங்க மூவையும் அனலைஸ் பண்ணி சொல்லுங்க, போஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரைட், நம்ம சப்ஜெக்ட் போயிடலாம். டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் த டைம். ரைட், இந்த கொஸ்டின்ல இப்போ வைட்டுக்கு இருக்கிறது ரெண்டே பூ தான். ஒன்னா கிங்கு F1 வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கிங்கு D1 வச்சுக்கலாம். ரெண்டுல ஏதோ ஒரு ஸ்கொயர் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். இதுல கிளியரா இருக்கீங்களா? கிங்க ரெண்டு ஸ்டெப் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். இதுல கிளியரா இருக்கீங்களா? ஓகே, எஸ் ரைட். இப்போ கிங் D1 குட்டா, கிங் F1 குட்டா, இந்த ரெண்டை மட்டுமே நீங்க டிவைட் பண்ணீங்கனாவே நீங்க தாங்க செஸ் பிளேயர். இந்த செஸ் வீல்ல நீங்க ஒரு கிங்குங்க. கிங் F1 குட்டா, கிங் D1 குட்டா, இதை மட்டுமே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், செஸ் க்ளோஸ் டு முடிஞ்சு. நீங்க வந்து செஸ் வந்து நீங்க ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டீங்க இருக்கும். கிங் F1 குட்டா, கிங் D1 குட்டா. ரைட், ஒருவேளை உங்க மனசுல இது என்னன்னு தெரியல அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணுங்க. நான் இங்கதான் வெயிட் பண்றேன், வீடியோ பாஸ் பண்ணுங்க. திரும்ப பிளே பண்ணா தான் அது பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாஸ் பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. எங்கெங்கெல்லாம் வச்சா என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஐடியா பண்ணலாம். யோசிச்சு பார்த்துட்டீங்களா? பாஸ் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? சரி, யோசிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ சப்ஜெக்ட் பண்ணலாம். இப்போ கிங் D1 கரெக்ட்னு நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்மளுடைய என்கேம் சீரீஸ ஹெவியா படிக்கணும். கிங் F1 கரெக்ட்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க என்கேம் சீரீஸ கெஸ் பண்றீங்க, ஃபுல்லா கம்ப்ளீட்டா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வெரி குட். ஸோ இதை ரெண்டாயிரத்தி முதல் கிங் D1, கிங் F1, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க பார்க்க தேவையில்லை, கட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க இந்த என்கேம் சீரீஸ பார்க்க தேவையில்லை, இதை கட் பண்ணிட்டு நீங்க அடுத்தவங்களுடைய ஒர்க்கை கண்டிப்பா பண்ணலாம். கண்டுபிடிக்க முடியலீங்களா? சரி, அதை கத்து கொடுக்குற அதுதான் நான் இருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ கிங் D1 வச்சா ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவங்களும் தெர் இஸ் நோ மோர் மூவ்ஸ். கிங்க D1 தருவாங்க, அதுக்கப்புறம் கிங்க தருவாங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் கிங்க எங்க வேணாலும் ஆண்டுலாம், C4 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு தெரியுங்களா, இல்லை அதை பிளே பண்ணி காமிக்கணுங்களா? ஓகே ரைட், இப்போ கிங் B3 ஆடுவாங்க, அதுக்கப்புறம் கிங் தருவாங்க, கேப்சர் பண்ணுவாங்க, பான் குயின் ஆகும், ரேஸ் ஆகும், பிளஸ் இந்த கிங் டிஃபென்ஸ் கிங்க வந்து தடுத்து நிற்கும், ரைட்டுங்களா? ரிசல்ட் ட்ரா ஆயிரும். இது விளையாட சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது, இதே கிங்க F1 வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத பாக்குறோம். கிங் F1 தான் இருக்கே பிரில்லியன் மூவ். ஏன் அப்படின்னா அவங்க கிங் D4 தானா, இப்போ நம்ம கிங்க F2 தரோம். இந்த பொசிஷன்ல அவங்க கிங்க C5 பழைய மூவே கண்டினியூ பண்ணா நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. கிங்க கிங் டூ கிங் அகேன்ஸ்ட் ஃபைட் பண்ணாம இந்த கிங் டைரக்டா இந்த பானுடைய எல்லா சைடு வைஸ் ட்ராக்கையும் எல்லாமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்டுங்களா? இப்ப E4 இருக்காங்க. ஸோ இந்த பொசிஷன் உங்களுக்கே தெரியும், பான் ஜோனை விட்டு வெளியே போனா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் ஸ்கொயர் ரூல் பேட்டர்ன் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கேன், அதை வேணா செக் பண்ணி பாத்துருங்க. அதனால கிங் கம்ஸ் டு D4. இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எஸ், என்ன மூவ் ஆகுது? எஸ், கிங் F3, தென் கோயிங் டு கிங் E5, தென் பிளே கிங் E3, தென் கோயிங் டு கிங் E6, ஆஃப்டர் கிங் D4, எஸ் கிங் கோயிங் டு C6, தென் E5, எஸ் ஒன்லி மூவ் E5, கிங் கோயிங் டு லைக் திஸ். இதுக்கப்புறம் எப்படி அட்டாக் பண்ணாங்க, ரைட்? இப்போ நீங்க அதை கண்டிப்பா பண்ணி ஆளுங்க, இந்த பானை கொடுங்க, கொடுத்துட்டு இதை கேப்சர் பண்ணுங்க. இதை கேப்சர் பண்றப்ப ஸ்கொயர் உள்ள விட்டு வெளியே வந்துடணும். இந்த கிங் ஏற்கனவே ரூட் பண்ணதுனால F1 ஸ்கொயர் தான்
கீ ஸ்கொயர் இந்த இடத்துல சிஹெச் ஸ்கொயர் தான் கீ ஸ்கொயர் சிஹெச் ஸ்கொயரை பிளாக்கிங் கேப்சர் பண்ணாத அளவுக்கு தடுத்துக்கணும் அந்த கீ ஸ்கொயர் உங்களுக்கு அன்றைக்கி கற்றுக் கொடுத்த ஞாபகம் இருக்குங்களா முன்னாடி சீரீஸில் வேணா போய் பார்த்துருங்க சரிங்களா. ஸோ இந்த பொசிஷனை இப்படி தான் கண்டினியூ பண்ணி பீட் பண்ணணும். இதுதான் வெரி குட் ஸ்ட்ரக்சர். இப்போ தெரியுதுங்களா எஃப் அதாவது கிங் கிங் எஃப் ஒனுக்கு கிங் டி ஒனுக்கு என்ன வித்தியாசம்னு. கிங் எஃப் ஒன் இருக்கிறப்ப உங்களுக்கு கிங் ட்ராக்ல சைட் வைஸ் ஹெல்ப் பண்ணிட்டே போவாங்க, பான் டைரக்டா போயினாகும். ஆனா கிங்க நீங்க டி ஒன் வச்சிட்டீங்க அப்படின்னா கிங்க போய் நீங்க அகைன்ஸ்ட் ஃபைட் பண்ண முடியாது, அவங்க ஆப்போசிஷனையும் மேக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்ப உங்களுக்கு பானை குயின் பண்ணதான பிரைம் ஐடியா. அதனால கிங் எஃப் ஒன் வச்சு தென் ப்ரொசீட் த பான் டு மேக் எ குயின் ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இது கொஞ்சம் சரியா கிளியரா புரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, வீடியோ திரும்ப ரெண்டு டைம் மூணு டைம் பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிடும். எங்கேயும் சீரீஸ் ஒன்றுலேருந்து பார்த்து பாருங்க இன்னும் கிளியராக புரியும் சரிங்களா. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கோச்சஸ் எல்லாத்துலையும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, இந்த விஷயத்த நல்ல விஷயத்த கற்றுக் கொடுங்க, நம்மளும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். சி யூ பை.